அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய புதிய 10 கேள்விகளோடு ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான அற்புதமான ஆனந்தமான 10 கேள்விகளோடு நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10க்கு 10 எடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப அழகான அற்புதமான கேள்விகளோட நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா 1837 அசோகரது கல்வெட்டுக்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய உள்ளக்கமாக இருந்தது, இது யார் கூறியது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மூன்றாவது கேள்வி, புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான்காவது கேள்வி, ரவீந்திரநாத் எழுதிய ஜனகண மனப்பாடல் முதன் முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து, மிருளாலினி சாராபாய் மிகவும் புகழ்பெற்ற துறையை குறிப்பிடுக அப்படின்னு கேட்கிறாங்க. சமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து, பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த 10 கேள்விகளுக்கும் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா விடைகளை கொடுக்க போறோம். சரி, நீங்க உங்களோட விடையை என்ன செஞ்சுட்டே வாங்க அப்படின்னு சொன்னா சரி பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்க கொடுக்குற விடை மிக சரியாக கொடுக்க முடிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்னு பாருங்க. ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான விட. இரண்டாவது கேள்வி, 1837 அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் பிரின்சப். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது, இது யார் கூறியது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யார் அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சோ கடைசியா கேட்டவர் யாருன்னா சுபத்ரா. அடுத்த கேள்வி, ரவீந்திரநாத் எழுதிய ஜனகண மனப்பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 27 டிசம்பர் 1911 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 30 1948 ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் படேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அடுத்து பாத்தீங்கன்னா மிருளாலினி சாராபாய் மிகவும் புகழ்பெற்ற துறையை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடனம். அடுத்து பாத்தீங்கன்னா சமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது யாருன்னா கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதான் வந்து இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. சர்கான் கக்ஸ். சர்ஜான் ஹக்ஸ் அப்படின்றவர். அடுத்து என்னன்னா இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்காங்க. குத்புதீன் ஐபக் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப அற்புதமான கேள்விகள், அழகான கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சுவாரஸ்யமான கேள்விகள் அப்படின்னு சொல்லணும், ரொம்ப அற்புதமான கேள்விகள். இந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பார்க்கணும், பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து நம்ம அன்னை டிஎன்பிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் இணைந்திருங்கள். இன்றைய 10 கேள்விகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்று மீண்டும் இதே ஒரு புதிய 10 கேள்விகளோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.